मैं जगदीश की बहन बात कर रही हूँ। हाँ बोलिए। Due to some engine problem, our train has stopped here. वो है क्या वहाँ पे? जगदीश। हाँ, he is playing outside.
सफर जरूर रब करेगा मगर तेरे ते सफर जरूर வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம் சுத்தி மேகமூட்டம் லீவு விட்ட ஓட்டம் சாலை எங்கும் சேலை தோட்டம் டிங்கு 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 டங்க டிங்கு டங்க டிங்கு 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 டிங் டிங்கு 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 டங்க டிங்கு டங்க டிங்கு டிங்கு டிங் டிங் for Captain Jagadish reporting, sir! Sorry, sir. புட்டி பூலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே போட்டோம் சுத்தி மேகமூட்டம் லீவு விட்ட ஓட்டம் சாலை எங்கும் சேலை தோட்டம் தெருவெல்லாம் பிரிந்து அதில் மிக அழகியை விரும்பலாம் யுவதிகள் தேடி அவதிகள் கோடி இருந்தும் அதுதான் சுகமெல்லாம் துரு துரு துருவென இருந்திடு இருந்திடு துரு பிடிக்காமல இருந்திட பறந்திடு குட்டி பூலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம் சுத்தி மேகமூட்டம் லீவு விட்ட ஓட்டம் சாலை எங்கும் சேலை தோட்டம் இப்போ மும்பை வாரா நாளை முதல் 1000 வாரம் மேல போட்டேன்
சர் பல சல சல நீ பாட்டு தாத்தா பாதம் தொட்டு ஆசி வாங்கி பிக்கர் வெட்டு பிரெஞ்சு தாட்டி ஸ்டைல விட்டு போடா போடா டிங்கு 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 டங்க டிங்கு டங்க டிங்கு 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 டங்க டிங்கு டங்க டிங்கு 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 டங்க டிங்கு டங்க டிங்கு 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 டங்க டிங்கு டங்க டிங்கு 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 ஸ்டைல் எப்படி இருக்கு நல்லா இருக்கேப்பா ரெண்டு பேசும் டைம் இல்ல அப்ப அவன் தர அப்ப எல்லாரும் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க வா 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 சீக்கிரம் சாப்பிடுறதே இல்ல நீ இந்த பக்கம் வாடா வரேன்ப்பா இந்த பேக் எடுத்து நிக்கல வை கலங்க உள்ள போ உள்ள போ உள்ளே போ தேர்ட் கியர் சேஞ்ச் கரோ இவ்ளோ அவசரமா எங்கப்பா போறோம் தெரியாது உனக்கு தெரியாது உனக்கு பொண்ணு பார்க்கத்தான் போறோம் நாளைக்கு மார்கழி மாசம் ஆரம்பம் ஆகுது ஒருத்தனும் பொண்ணை காட்ட மாட்டான் அஞ்சு மணிக்கு மேல அஷ்டமி வருது இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள பொண்ணை பார்த்தா தான் உண்டு இல்லைன்னா இந்த வருஷம் நீ பேச்சலர் தான் என்னது இது நல்ல நேரம் அது இதுன்னு யூனிஃபார்ம் போட்டிருக்கேன் இதோட யாராவது பொண்ணு பார்க்க போவாங்களா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சின்னதா ஒரு தூக்கம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா போலாமா நீ வயசாயிட்டு இருக்குடா ஒரே நாள் அதே வயசு தாமா இருக்கும் எல்லாருமே சும்மா இருக்கீங்களா ஃபோர்த் கியர் சேஞ்ச் கரோ வி ஹவ் காட் ஒன்லி 20 மினிட்ஸ் அப்பார்ட்மெண்டே ஹோட்டல் மாதிரி இருக்கு பாரு ஸ்டாப் கரோ ஸ்டாப் கரோ வணக்கம் 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 மாப்பிள வரலையா இதுதான் மாப்பிள இவரா பேண்ட் ஷர்ட் எல்லாம் பார்த்தா ஏதோ சண்டேல இருந்து வந்த மாதிரி இருக்கு வாங்க வாங்கம்மா வாடா எங்க ஓடுறீங்க வா வாங்க 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 என்ட்ரன்ஸ்லயே 3 விக்கெட் அவுட் வாங்க 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 நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ண பார்க்கணும் இல்லையா அதனாலதான் ஸ்டேஷன்ல இருந்து நேரா கூட்டு வந்துட்டேன் பொண்ண வர சொல்லு வர சொல்லுமா நிஷா நிஷா பாட சொல்லட்டுமா ஏதா நல்ல சாங்க மாப்பிள்ளை போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ஜனகன மனதான் பாட முடியும் சம பல்பு
என்னடா ஹாப்பி தானே லுக்ஸ் வெரி பிரட்டி நோ அப்ப உங்க வீட்டு நம்பர் கொடுங்க நான் தரேன் 022 261 86 4476 சொல்லுங்க தம்பி மார்னிங் ரெண்டு ஏ சத்தம் போடாதீங்க மாப்ள பேசுறாரு சொல்லுங்க சார் உங்க பொண்ணு நல்ல அழகா இருக்காங்க அண்ணா அழகா இருக்கலா என் டேஸ்டும் அவங்க டேஸ்டும் கொஞ்சம் வேற வேறயா தெரியுது எங்க ரெண்டு பேருமே மேட்ச் ஆகுமான்றது தெரியல அண்ணா நிச்சயமா உங்களுக்கு என்ன விட ஒரு நல்ல மாப்பிளையா கிடைப்பான் தப்பா எடுத்துக்காதீங்க டேய் என்னடா இது இவனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறது இல்ல டேய் அந்த பொண்ணை பிடிக்காததுக்கு ஒரு காரணம் நான் சொல்றடா பாப்போம் மூணு காரணம் இருக்கு என்ன அந்த பொண்ணுக்கு 1.5 மீட்டர் இருக்கு முடி இருக்கு இதெல்லாம் ஒரு காரணமா 6 அடி முடி இருக்கிற பொண்ணுங்களே வெளிய கிளம்பணும்னா ஒரு மணி நேரத்துக்கு சீப்பை வச்சு இப்படி இப்படி இப்படின்னு இழுப்பாங்க இவ வெளிய கிளம்பணும்னா முடிக்கு மட்டுமே 3 மணி நேரம் ஆகும் போல இருக்கு நான் கேட்டேனா நான் கேட்டேனா இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் கேட்டேனா இதுல கூச்ச சுபாவம் வேற பல்லிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயப்படுவா போல இருக்கு மாப்பிளைக்கு பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி தரேன்னு சொல்லியிருக்கேன் The police entered the apartment by force, breaking the door and found the victim dead in her apartment. The police say that according to postmortem, the girl... நீ லீவுக்கு வரான்னு தெரிஞ்சோன்னே சிக்கன் குனியான் லீவ் போட்டு சொந்த ஊர் போடலான்னு நினைச்சேன் என் நேரம் லீவு கிடைக்கல அப்ப நான் உங்க கூட இருக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்குன்னு இன்டைரக்டா சொல்றியா இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா இதையே இன்டைரக்ட்ன்றியா அங்கதான்டா நிக்கிற நீ போட அப்படிதான் என்னடா பண்ணிட்டேன் நீயா ஒவ்வொரு வருஷம் லீவுக்கு வருவ என் கூடவே சுத்துவ என் வேலையில எல்லாம் மூக்க நுழைப்ப எஸ்ஐஆர் இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் ஆகிற நேரம் பார்த்து திருப்பி சைக்கிள் தொட்டுருவேன் இந்த வருஷம் ஏன்டா உன் டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அது இல்லடா எங்க அம்மா அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க நான் காலையில வெளியே போனா ராத்திரி தான் வீட்டுக்கு வரணுமா வீட்லயே இருந்தா நான் கெட்டுடுவேனா இது அண்ட புழுகுன்னு உனக்கே தெரியல சரி சரி விடுறா நான் வந்து உன் கூடவே இருப்பேன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் ஓகே என்ன ஃபங்க்ஷன் ஏதோ டோர்னமெண்ட் அதுக்கு செக்யூரிட்டி செக்யூரிட்டி பக்கா ஹேனா ஐடி கார்டு நகையத்தும் அந்தர்ம சோடனா வெளியில வெறப்பா இது ஜாஸ்தி ஆமா நேத்து பொண்ணு பார்க்க போனிய என்னாச்சு அது அந்த பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப சாஃப்டா
பொண்ணை தான் நீ எதிர்பார்க்கறல்ல? நான் பார்த்தது இந்த பொண்ணை தான். கருவிகள் செயல் இழந்திடும் அவளிடம் அணி இலக்கணம் அசைவதை பார்த்தேன். அவள் உருவத்து குவியலில் மலைச்சரிவுகள் தோற்பதால் விழும் அருவிகள் அழுவதை பார்த்தேன். அவள் மேலே வெயில் வீழ்ந்தார் நில ஒளியா பறிப்போகும் அவள் அசைந்தான். அந்த அசைவேலும் இசை பிறக்கும் அண்டார்டிகா வெண்பனியிலே என் சறுக்குது நெஞ்சம். நீ பெங்குவின பெண் டால்பின என் குழம்புது கொஞ்சம். அதிர்வுடன் நுழைந்தாயடி என்ன இருவிழிகளின் குழலிலே படபடவென வெடிக்கிறாய். இருதல் துடைத்தாயடி கண்டில் உனை போல ஒரு பெண்ணை காண்பேரா என்று வாங்கினாய். என் தேசம் போல உன்னை நேசிப்பேன் அண்டார்டிகா வெண்பனியில என் சறுக்குது நெஞ்சம். நீ பெங்கின பெண் டால்பின என் குழம்புது கொஞ்சம். ஏ நிஷா 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 ஓ நிஷா 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 அடிப்பெண்ணே பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணை பிடிக்குது.
கொஞ்சம் சொல்லு. அவங்க கிட்ட எல்லாம் திரும்ப பேச முடியாதுப்பா, நீ மறந்துடு. கிண்டல் பண்றானா? அன்னைக்கு பிடிக்கலன்னு இன்னைக்கு பிடிக்குதுங்கிறோம், நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிடிக்கலன்னு வா. ஓகேயா? இத பாரு, ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ டூன்னு சொல்லி லவ் பண்ணி பாத்துடணும். நாளைக்கு பிடிக்கலன்னா பிரேக்அப் பண்ணிக்கிட்டா போச்சு. ஆனா ரிஜெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு சொல்லணும். இந்த வளைவு நெளிவெல்லாம் இருக்கிற வரைக்கும் தாண்டி பசங்க பின்னாடி சுத்துவானுங்க. கொஞ்ச வருஷத்துல நம்ம அம்மா மாதிரி தான் நமக்கும் உடம்பு வந்துடும். பொண்ணுங்க வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க அவங்க அம்மாவை நினைச்சு பார்த்தா போதும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நாலா ஜிம்போ எல்லாம் கரெக்டா தமிழ்கார மாதிரி தெரியறான். ஒரு ஹாய் சொல்லி பாப்பமா. நான் வேணாம்னு சொன்னதே என்னதான். இப்போ எதுக்கு எனக்கு கிஸ் பண்ண? நானா? நான் ஏன் கண்ணாடிக்கு தானே கிஸ் பண்ண? இது ஏன் கண்ணாடி? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கண்ணாடி ஒண்ணுதான், ஆனா அதுல தெரிஞ்ச முகம் என்னது? அது கவர்மெண்ட் இதுமா? ஹலோ, ஏன் கண்ணாடிய நான் கிஸ் பண்ணுவேன், கொஞ்சுவேன், அது ஏன் இஷ்டம்? நீ என்ன உடைக்கிறது? நானும் தான் உடைப்பேன். வந்தன்னைக்கே அந்த பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொல்லிந்தா என் பைக் கண்ணாடி தப்பிச்சிருக்கும்ல. சூப்பர்ல, நம்ம கிட்ட பேசிக்கிட்டே பைக்கு அடிச்சுட்டு போயிட்டால. பேசிட்டே இல்லடா, திட்டிக்கிட்டே. உங்க சண்டைக்கு ஏன் டிபார்ட்மெண்ட் பைக் என்னடா பண்ணுச்சு? கப்ராமத் சோர் பஸ் மே ஹி ஹோகா. மே போலீஸ் வாலா ஹூ. ஹம் தோனோ போலீஸ் வாலே ஹேன். சப்கோ செக் கரேங்க, பதா சொல் ஜாயேகா. டிரைவர், பஸ் கோ ரோகோ, கோயி உத்ரேகா நஹி, சப்கோ செக் கரேங்க. பாலாஜி, நீ இங்க செக் பண்ணு, நான் பின்னாடி செக் பண்ணேன். சரி, ஆமா, சரி, சாதா. ஹாதி போகர்னா. ஏகே கர்க்கே நீச்சா. ஏகே கரும் காலியா. கலியா சார், ஏகே கர்க்கே நீச்சா ஐயே. ஐயே. மேனே கியா கியா சார். சரி, நாமா நாமா, ஏகே கரும். அரே போ, வோ மேரா பர்ஸ் சார். सुनो, ये वाला नहीं जा। चला यार। ओके, हाँ, क्या बात है भाई साहब? ठीक है, तुम जा। कोई मतलब तो ये आपका है? आप अंदर जाके देखिए, सीट के नीचे देखना, बैग्स भी चेक करना। अरे भाई साहब, चोर चोर हूँ क्या मैं यार? बैग ओपन कीजिए। तू क्यों भाग रहा है? क्यों?
क्यों भाग रहा है? Stone unturned to solve this case. मुझे इस बात का पूरा यकीन है कि कोई पुख्ता सबूत जरूर है। मैं इस तरह के आतंकवादी संगठनों को बता देना चाहता हूँ कि सिर्फ एक बस ब्लास्ट को वो अपनी जीत ना समझें। सवाल लाउन इंक्वायरी पर नाम है हॉस्पिटल में ट्रीटमेंट कुड़करा पर अपने देश की जनता के लिए मैं अपने जिस्म को तार तार करके भी इनकी रक्षा करूंगा। जिस तरह अपनी जान की बाजी लगाकर इस आतंकवादी मूंछ वांग वांग पैसरने इनमो इवने पुड़च मारी ना इरक वेंडी एडा नी वंद इलुत्तु वंटे टीवी ल मट्टु ना वंदिरंदा ये मामियार मरंडिरपा वीटले नलमिये तलगीला मारी इरुको डे इंस्पेक्टर आइरपे कि जब तक मुझ जैसे जाबाज सिपाही अबाउट 18 पीपल किल्ड एंड अबाउट 26 पीपल इंजर्ड மாநகர பேருந்தில் வெடிகுண்டு வைப்பது தீவிரவாதிகளின் நோக்கமாக இருக்காது என்றும் வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் எதிர்பாராத விதமாக குண்டு வெடித்திருக்கலாம் என்றும் பிடிபட்ட அஜ்மல் லதீபினை போல் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றும் அவர்களது உண்மையான திட்டம் என்ன என்பதும் தெரியாதது பெரும் அச்சத்தை விளைவிப்பதாக உள்துறை அமைச்சர் கவலை தெரிவித்தார். தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏ உள்ள போ சொல்றேன். This is Jagadish's house. Yes. Keep whatever is said in mind, okay? You all stay alert. Okay. It's an unofficial duty. So stay in separate channel on the walkie, okay? என்னடா இந்த நேரத்துல இவங்க எல்லாம் கூட வர்க் பண்றவங்க ஆஃப் டியூட்டில இருக்காங்க.
இன்னைக்கு நைட் மட்டும் உனக்கு இங்க காவலுக்கு இருப்பாங்க. நாளை காலையில நீ ஃபேமிலியோட தமிழ்நாட்டுக்கு போயிரு. எதுக்குடா இதெல்லாம்? ஹாஸ்பிட்டல் இருந்து அவன் தப்பிச்சிட்டான். என்னது? ஒரு டாக்டரையும் ரெண்டு போலீஸ் ஆபீசரையும் கொண்டு இருக்கான். எப்படா தெரியல. சரி நீ போ, நீதான் அவனை புடிச்ச. ஒருவேளை உன்னை தேடி வருவானான்னு ஒரு சின்ன சந்தேகம். அத இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அப்தோன பிஜே ஜெயனா. சரி நான் வரேன்டா. आजकल सब बदल गया साहब. பஸ்ல இருந்த அந்த சின்ன ஸ்கூல் குழந்தைங்க ஒண்ணு என்னடா பண்ணாங்க? எந்த கேள்வியும் கேட்காம ஏன் உன் விரல வெட்டின தெரியுமா? இப்ப ஒரு கேள்வி கேட்கப்பா, அதுக்கு பதில் வரலன்னா என்ன நடக்கும் உனக்கு தெரியும். एक क्वेश्चन, एक ही सेकेंड जवाब दो, नहीं तो दूसरी उंगली भी जाएगी. Someone helped you at the hospital. Who was that? Security chief, ये मैं क्या करूँ? அவ்வளவுதான், சோ சிம்பிள்.
मैं हूं। ए कने तो इस टाइम पे क्या कर रहा है? रामा बरा। अरे तेरे से पूछ रहा हूँ क्या कर रहा है इधर? उनकिटे कुछ पैसन कुछ मोटा मड़ी को रिया இந்த நேரத்துல என்னையா காலில் பேசிக்கலாம். நீ தப்பிக்க விட்டுவேன் இப்ப என் வீட்டில் தான் கெஸ்டா இருக்கான். சாரி நான் யாருன்னு சொல்லல. என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனா நான் அது மட்டும் இல்ல, DIA டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட், ராணுவத்திலே சீக்ரெட் ஏஜென்ட். இது என் கூட ஒர்க் பண்றவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃபேமிலிக்கே கூட இது தெரியாது. அப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு யோசிக்கிறல்ல, நீ தான் உயிரோடு இருக்க போறது இல்லையே. நாங்கள் கேம்பில் இருக்கும்போது அந்த நாட்டுக்காரங்க எங்களை பார்த்து சுடுறதும் பதிலுக்கு நாங்கள் அவங்கள சுடுறதும் அப்பப்போ நடக்கும். ஒரு நாள் எங்கள் கேம்பில் செல்வராஜன் ஒருத்தன், நம்ம புதுக்கோட்டை பையன்தான், திடீர்னு காணோம். ஏழு நாள் எங்கள் தேடியும் கிடைக்கல, எட்டாவது நாள் கிடைச்சான். பாவம் அவங்க கேம்பில் மாட்டிக்கிட்டான் போல. அவனை ஏழு நாள் சித்திரவதை பண்ணி அவன் கண்ணு ரெண்டையும் நோண்டி இந்த பியர் பாட்டில், பியர் பாட்டில் அதை கீழ் வழியாக அமுக்கி முழுசாக உள்ள அனுப்பிட்டு உடைச்சிருக்கானுங்க. நாங்கள் தான் அவன் வீட்டுக்கு போய் பாடியை கொடுத்துட்டு வந்தோம். அவங்க அம்மா அழுகுறாங்க, அப்பா அடிச்சுக்கிறாரு, அக்கா தங்கச்சிங்க கதறாங்க. பதினாலாவது நாள் அவன் தம்பி வந்துட்டான்டா மிலிட்டரிக்கு. நீங்களாம் இங்க சந்தோஷமா வாழணும் தாண்டா நாங்க அங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். இது லோக்கல் மேட் கன், இது என்னோட கன். நான் உன்னை சுட்டா எதுக்காக சுட்டேன்னு சொல்ல வேண்டியது, செத்தும் உன்னை உன் குடும்பம் காரி துப்போம், உன் பிள்ளைங்க சிக்னல்ல பிச்சை எடுக்கும், உன் பொண்டாட்டி ராத்திரி ரோட்ல ஓரமா நின்னுகிட்டு கை காட்டி கூப்பிடுவா. இதுவே நீயே உன்னை சுட்டுக்கிட்டனா டியூட்டி பீரியட்ல சூசைட்னு உன் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், பிஎஃப் பணம் வரும், பென்ஷன் மாசம் தவறாம வரும். நீ ஏன் முடிவு பண்ணிக்க? அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுட்டுருவேன். ரெண்டு பேருக்குமே முழுசா எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஓ சாரி, முஜெ பதா ஹே தும் தோனோக்கு பூரி பாத் பதா நஹி.
சாண்ட்ரா மற்றும்கா தாராவி. மும்பை சிட்டியில் 12 இடத்துல அட்டாக். கப் 27th. சந்தேகமா? என்ன சந்தேகம்? ப்ளீஸ் 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 டி, 5 நிமிஷம் முடிவாயே. எப்படி இங்க இருந்து தனியா வர்றது? ப்ளீஸ் டி, எல்லாம் என் தலையை உடைச்சிரும். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். பாபா வந்து தொலை. கங்க்ராட்ஸ். என்ன, நம்ம காலேஜ்ல எனக்கு அப்புறம் நீ தான் அழகா இருப்ப. சரி, ஈக்குவலா இருப்போம். ஹாஸ்டல் ரூம் ஃபுல்லா ரன்பீர் கபூர், ஷாஹித் கபூர், ஜான் அப்ரஹாம்னு போட்டோ ஒட்டிருப்ப. இப்போ இந்த மாதிரி ஒருத்தரை எப்படி கல்யாணம் பண்ண? இது பாரு, பிராக்டிக்கலா யோசிக்கணும்டி. 2 லட்சம் சம்பளம் வாங்குறான், அதுக்கு மேல என்ன வேணும்? இத பாரு, அழகா இருக்கிறவன் சாதிக்க மாட்டான், சாதிக்கிறவன் அழகா இருக்க மாட்டான். அங்க பாருடி, ரிசப்ஷன்ல தனியா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். இல்ல, ஒருத்த அழகாவும் இருந்து நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா கும்பாடு போட்டு கல்யாணம் பண்ணிக்க. என்னடா அப்படி உட்காந்துட்ட? அது ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்க, சரியா சிக்க மாட்டேங்குது. என்னன்னு சொல்லு, எனக்கு தோணுதான்னு பாப்போம். போலீஸ்கார் என்னாலேயே முடியலையா, இவரு வந்துட்டாரு பெருசா. போலீஸ்காரனுக்கும் மிலிட்டரிக்காரனுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்க மூளையே யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. அட்டென்ஷன் காலை குறுக்க வேண்டியது, ஸ்டாண்டர்டிஸ்னா காலை விரிக்க வேண்டியது, ஷூட்னா திடுன்னு ஷூட் பண்ணணும். ஆனா போலீஸ்காரங்க நாங்க மூளையை யூஸ் பண்ணணும். பிக் பாக்கெட் காரனை பிடிக்க போகும்போது பிக் பாக்கெட் கார மாதிரி யோசிக்கணும், கொலகாரனை பிடிக்க போகும்போது கொலகார மாதிரி யோசிக்கணும், தீவிரவாதியை பிடிக்க போகும்போது தீவிரவாதியாவே மாறணும். அதனால போலீஸ்கார நானே முடியாம திண்டாடிட்டு இருக்கேன், நீ போய் பந்து விளையாடுப்போ. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, என்னால முடிதான்னு பாக்குறேன். சொல்ற, கேட்ச் பண்ணிக்கிறியா? அந்த டெரரிஸ்ட் தப்பிச்சு போனான்ல, அன்னைக்கு நைட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் வீட்டுல சுட்டுட்டு தற்கொலை பண்ணிருக்காரு. அந்த தீவிரவாதி தப்பிச்சு போகும்போது அவரு தான் டியூட்டியில இருந்திருக்காரு.
இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கறதா இப்போ என் டவுட். முதல்ல அது தற்கொலையே இல்ல, கொலை. எப்படி சொல்ற? நான் தானே பண்ணேன். நீ நீ என்ன பண்ண? அவன் டெரரிஸ்ட் தப்பிக்க விட்டான். டெரரிஸ்ட் தப்பிக்க வச்சானா? உனக்கு அப்புறம் தெரியும். டெரரிஸ்ட் தான் சொன்னான். ஹாஸ்பிடல்ல தப்பிச்ச டெரரிஸ்ட் நீங்களா பாத்த? ஹாஸ்பிடல்ல நீ ஹாஸ்பிடல்லனா? ஹாஸ்பிடல்லனா? எங்க பார்த்தானு கேக்குறல்ல? என்னடா சொல்றா? டே டே ஜெகா குட்டி, எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. ஒரே நிமிஷம்டா. சொல்லுங்க. என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்து வரீங்களா? இல்ல, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்போ வந்துச்சு இந்த ஐடியா? இன்னைக்கு காலையில 8:40க்கு. 8:40க்கு என்னாச்சு? என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன். இங்க காலேஜ்லயே அழகான பொண்ணு, அவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் நல்லாவே இல்ல. ஏன் அவளை கேட்டேன், அவதான் இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன அட்வைஸ் பண்ணா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. ஆனா நமக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே மேட்ச் ஆகலைங்க. முதல்ல நான் வேணான்னு, அப்புறம் நீங்க வேணான்னு, இப்ப வேணும்ன்றீங்க. வேணும்னு தானே சொல்றேன். ஆமா, பட் நமக்குள்ள டேஸ்ட் ஒத்து வரணுமே. நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? தம்மு தம்மு. சச்சா, பொண்ணுங்க போய் எப்படி தம்மலாம் அடிக்க முடியும்? பாக்ஸிங்ல அதெல்லாம் அலவுடே இல்ல. பாத்தீங்களா, எனக்கு ஸ்மோக் பண்ற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். தம்மு அடிச்சதே இல்லைன்னு சொல்ல முடியாது. கேர்ள்ஸ் பார்ட்டி, நியூ இயர் அப்பெல்லாம் அடிச்சிருக்க. ஓகே, தண்ணி சரக்குமா? சரக்கு. ரெட் வைன் குட் ஃபார் ஹார்ட், குட் ஃபார் ஸ்கின். ஒரு தடவை வோட்கா கூட ட்ரை பண்ணிருக்கேன். பாத்தீங்களா, எனக்கு தண்ணி அடிக்கிற பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காது. இல்ல, நீங்க வேணும்னே மாத்தி மாத்தி சொல்றீங்க. நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? இப்ப வேணும்னே சொல்றீங்க. உங்களுக்காக கல்யாணத்துல நேரா சாப்பிட கூட இல்ல. இப்பவே வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சும்மா சொன்னேன். ஒரு சின்ன சிக்கல். மறுபடியுமா? என்னது? உங்க மேல இருந்த கோவத்துல வீட்டுல வேற மாப்பிள்ள காட்டினாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே சொல்லிட்டு அப்புறம் ஓகே இல்லன்னு சொல்றது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்கிட்ட சொன்ன ஓகே வர, அவன் கிட்ட சொன்ன ஓகே வர, அவன் கூட மிலிட்டரி தான். ஓ, அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ். இப்போ 12:00 காஃபி ஷாப் வர சொல்லிருக்கான். ஓகே, நானும் வரேன், நான் பார்த்துக்கிறேன். அப்ப போலாமா? ம். மிலிட்டரி இல்ல, ஷாப்பா வந்துட்டான். நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீ அப்புறம் வா. ஏய், நான் போய் பேசிட்டு உன அப்புறம் கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐசி 5846 ஃபார் கேப்டன் ஜெகதீஷ் ரிப்போர்டிங் சார். பட்டாலியன் கேடட் டெர்மினஸ் அல்யூ. சாரி சாரி. ஏய் ஜெகா, என்னடா இங்க, எப்படி இருக்க? ஐம் ஃபைன் சார். நீ சத்தமா பேசின போது நானும் கொஞ்சம் பரேட் கிரவுண்ட் நினைச்சிட்டேன். ஓகே, கம் ஆன், பா பா பா. நோ சார், நோ சார். ஒண்ணும் இல்ல, நான் கட்டிக்க போற பொண்ணு இன்னைக்கு என்ன பாக்க இங்க வரேன்னு சொல்லிருக்க. சோ
அதனாலதான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்கு. Can I get something for you, sir? No, 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 no. Nothing, nothing, nothing. I will sit here. நமஸ்காரம். ஹலோ ஹலோ ஹாய். ஓகே இருங்க. உனக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஓ சாரி நிஷா, மீட் மிஸ்டர் ஜெகதீஷ். வி ஆர் த சேம் பெட்டாலியன் பட் என்னை விட ரொம்ப ஜூனியர். அடிக்கடி தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே இருப்பான், அதனால என்னையில கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஜெகதீஷ், நிஷா. ஹலோ மேடம். நிஷா என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, நதிங் நதிங். ஓ கிரேட். யா ஜெகதீஷ், நீ? நோ சார். ஓ வாவ். நிஷா, இன்னைக்கு ஈவினிங் நான் ஹோட்டல்ல ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்கேன், எ ஸ்மால் பார்ட்டி. யு மஸ்ட் கம் ஹியர். ஜெகதீஷ், நீயும் வந்துரு. எஸ் சார். நவ் 12:30. நம்ம மீட் பண்றோம் சொன்னது 12:00. ஐ எம் சோ பங்க்சுவல் யா, பிகாஸ் ஐ மில்ட்ரி மேன். சோ ஈவினிங் பாப்போம். ஷால் ஐ மேக் எ மூவ்? பாய். பாய். ஓகே ஜெகதீஷ். எஸ் சார். ஐ சி பை மேக். ஈவன் ஈவினிங் பாப்போம். சோ ஓகே, பைடா, பாய், சி யூடா. அப்பா, இதான் நீ பேசுற லட்சணமா? அது இல்லைங்க மேடம், என்னதான் இருந்தாலும் நீங்க அவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவர் போனதுக்கு அப்புறம் மேடம் ஆல்ரெடி நம்ம லவ் பண்றோம்ல. அது நம்ம லவ் பிரேக்அப் பண்ணிக்கலாம். எனக்கு அது வேற இது வேற. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஈஸியா பொண்ணு கிடைக்கும், ஆனா அவருக்கு பாவம், இத்தனை வயசுக்கு அப்புறம் யாருங்க பண்ணுவா? அதுக்கு நானும் கிடைச்சேனா? போன் அடிக்குது. ஓ போன் யா. சாரி. டேய், இந்த ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு போன டெரரிஸ்ட் எங்கடா பார்த்த? உனக்கு சஸ்பென்ஸ் பிடிக்காது, எனக்கு சஸ்பென்ஸ ஓபன் பண்றது பிடிக்காது. நாளைக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சுட்டு பசுக்காதே, ஹனிமூனம் எங்க மாறே.
என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. அது இல்லடா, இப்படி திடீர்னுலாம் என் ரூம்குள்ள வராத, கீழே வெயிட் பண்ணி கூப்பிடு. ஓகே? அந்த டெரரிஸ்ட எங்க பார்த்த? ஹாஸ்பிட்டலும் தப்பிச்சவன நீ எப்படிடா பிடிச்ச? அன்னைக்கு நீ போனதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலையே தான் இருந்தேன். இவன் இப்படியே வச்சிருக்கூடாரா? போலீஸ் லேண்ட் ஓவர் பண்ணும். எதுக்கு மறுபடியும் தப்பிச்சு ஓடுறதுக்கு? அப்பதான் இவன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எதுக்குடா ஊசி எடுக்கிற? என்ன உனக்கு ஜுரமா? எதுக்கு சொல்றா? என்னடா கட்டபுக்காத கிளம்புற? எத்தனை கேள்விட கேப்ப? அவனுக்கு போட்ட ஊசி இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு மயக்கமாவே இருப்பான்.
வா போலாம். எங்க போறது? கல்யாணத்துக்கு? இன்னைக்கு பேட்ச்மேட் கல்யாணம் இல்ல, வா போயிட்டு வரலாம். ஏய், இதெல்லாம் டூ மச். வீட்ல உன்ன வெச்சிட்டு கல்யாணத்துக்கு போலாம்ன்றியா? கட்ட வேற ஊத்துட்டு இருக்க. வந்துடலாமாடா. Let me introduce you to my friends. He is my friend Balaji, sub-inspector of Bandra. Joel, will you take Sarah to be your wedded wife? Yes, with God's help. Sarah, will you take Joel as your wedded husband? Yes, with God's help. Now you may kiss the bride. Bridegroom is calling you all. Hey! Hey, I'm arrested. Congrats. Congrats, buddy. Folks, it's been a long time. Shall we all play a game? Game? Even a camp playing game, train ninnaling game, if a Kalyan playing game. But it's a real game. Real game? Yeah. Okay. We six in one team, you six in one team. What's it? No. We are all in the same team. Same team? What are the rules? I'll tell you later. Okay, after winning, you have to throw a party, right? Definitely, yes. Sure. Yay! Guys, this is a bit serious. We know who the opposite team is. We know who the opposite team is. ஒருத்தன் வெளியே வருவான், அவனை நாம ஃபாலோ பண்ணுவோம். அவன் அடுத்து ஒரு ஆளை மீட் பண்ணும்போது நம்ம குரூப் ரெண்டா பிரிஞ்சு ஆறு பேர் ஒருத்தனையும் ஆறு பேர் இன்னொருத்தனையும் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க அடுத்தடுத்து மீட் பண்ற ஒவ்வொருத்தரையும் நாம எல்லாரும் பிரிஞ்சு போய் ஃபாலோ பண்ணணும். உங்க செல்போன்ஸ் எல்லாம் ஆன்ல வச்சுக்கோங்க. என் நம்பரை தவிர வேற யார் நம்பரையும் அட்டன் பண்ணாதீங்க. நாம எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல கனெக்டடா இருப்போம். Okay. ये है क्या? This guy? He's the guy. He didn't see us. ஜெகா, ஏதாவது பண்ணி ரிஸ்க் ஆயிர போகுதுரா? பண்ணலன்னா ரிஸ்க். காடி சாலு கரோ, ஆராம் சே ஃபாலோ கரனா. Missing. We missed him. Watch out for him. He has stopped. We lost him. No. Wait for the signal. Oh, go. Fast. Oh, there he is. Fast. Did he see us? No, no. Hey, wait. Auto Lera. Siddharth, note the number. Auto number 8306. MH02RA8306. Get down. Oh, he's into the crowd. He's coming out. Arre, ye dusra kaun hai?
ஜெகா, அவங்க 12 பேரா பிரியாம ஒரே இடத்துல இருந்தா என்ன பண்றது? இல்ல அவங்களுக்கு 12 இடத்துல வேலை இருக்கு. பிரிவாங்க. காடி ரோக்கோ. They are separate. Get up. Jaldi, jaldi chalo. U6. Jagdish, we are on. Yeah, stay on the line. Copy that. We are very close to him. Shall I catch him? Keep following. Good afternoon. Hero ke liye sun rahe hain. Sunil Ali Sanya. He's meeting another guy. Wait. He's going to move. Follow the new one. Chalo, 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 jaldi, jaldi. Okay, let's move. How many so far? We are following the second guy. We are following the first guy. We are following one. We are at Dharavi. He's walking through a market. Let him not see us. Stand down, stand down. First guy meeting a cell phone dealer. He is meeting someone. We are splitting now. Vishal here, on the second guy. Tum udhar jao, main idhar jata hu. Stay on the line. Copy that. Me and Jabbar following that cell phone dealer. Humse taskar maange, team uske peeche ja rahe. He's going to move. Follow the new one. You follow him. We have a new one. Keep watching. Split. Follow the new one. Go. Go. मैं पहले आदमी को follow कर रहा हूँ. Stay alert. Wait for the high point. He's walking right in front of me. He's boarding a bus. And me too. I'm at a shopping mall. There's one for each of us now. I'm at Santa Cruz Railway Station. I'm at Matunga Theater. I'm at Dharavi. I'm at Juhu. I'm at Kurla. I'm at Chambur. I'm on a ferry. Boys, now we have 12 pairs. The game is going to end now. Unga bag le rukra case eduthu paarenga. Gun irukda? There is a gun. Isme to gun hai. A gun? I'm in theater. Yaarum panic avana. Adha vechathu naanda. உங்க எதிரில் இருக்கிறவங்க சாதாரண திருடனுங்க இல்லை. தே ஹர்கத்தால் டெரரிஸ்ட். நம்ம பார்டரில் பண்ணுறது தான் இங்கே பண்ண போகிறோம். ஒரே நேரத்தில் 4 இடத்துல பாம்பு வைக்கிறது, சீரியல் பிளாஸ்ட், அவங்க டெக்னிக் நமக்கும் தெரியும்னு காட்டுவோம். ஒரு செகண்ட் வித்தியாசம் இல்லாமல் ஒரே நேரத்தில் அடிக்கணும். Get it, boys. We'll do it. Yes. Two. One. Shoot! Steady! बताया जा रहा है कि यहाँ पे और 12 जगहों पे जो लाश मिली है वो सब स्लीपर सेल के हैं। 12 men who have been shot are all sleeper cells. Neither the police nor the defense have announced their role in this for the first time. Each of the victims, however, have been identified as terrorists, and there are bombs in each of their bags. Sleeper cells பயன்படுத்திய செல்போன்கள் அனைத்தும்
சேட்டலைட் மூலமாக கூட அவர்கள் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியாத அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டவை. சரி, இன்னைக்கு இந்த உலகத்துக்கு பெரிய ஆபத்தா த்ரெட்னிங்கா இருக்கிறது ஸ்லீப்பர் செல்ஸ் தான். ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன, யாரு? தீவிரமாக எங்கெங்கெல்லாம் சவாலாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் நிறையா இருக்கு. அவர்கள் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஏன்னா இப்போ இந்த 12 பேருமே சாதாரண மக்களோடும் மக்களாக வாழ்ந்தவர்கள் தான். நாட்டு மேலே அரசாங்கத்து மேலே வெறுப்படைந்தவர்கள், பழிவாங்க பண்ணியுடையவர்கள். பல ஆண்டுகளாக அவங்களை கல்டிவேட் பண்ணி அவங்களுடைய கோப தாபங்களை, பழிவாங்க உணர்வுகளை டெரரிசத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. முழுமையாக 9/11 அப்புறம் அமெரிக்காவில் எதுவும் நடக்கலை. அந்த ஒரு நாட்டில் தான் ஸ்லீப்பர் செல்ல எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கண்டுபிடித்து அதை கலைக்கப்பட்டு இறக்க விடாமல் வளர விடாமல் தடுத்திருக்கிறாங்க. जाना गया है कि 12 आतंकवादी हरकत उल के खतरनाक स्लीपर सेल से थे. ये हैं आतंकवादियों के नाम. उम्र 32, उम्र 29, उम्र 33, उम्र 34, उम्र 31. धोबीघाट में गोली मार दी गई है. हालांकि लाश को ले जाने के लिए कोई नहीं आया है. पुलिस के अनुसार उसके बारे में कोई भी जानकारी नहीं मिली है. बाकी आतंकवादियों के नाम है उम्र 28, उम्र 32, उम्र 27. ये सब इतना यार पन्ना இது வரைக்கும் யாருன்னு தெரியல. போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது க்ளூ? ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சிருந்த எல்லா பொருட்களையும் போலீஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தனோட நான் டிராக்கர் போனை மட்டும் ஷூட் பண்ணவனே எடுத்துட்டு போயிட்டான். யாரோட போன்? தோபிகாட்ல ஷூட் பண்ண அப்சர் அலி. I don't know who you are, where you are. You've killed my 12 men, including my brother. I'm coming for you. But once I get to you, I will kill you. I'm waiting. ஹலோ. ஏய், லேக் வியூ கேஃபே கொடுனேவா. சாருக்கு தெரிஞ்சா தப்பாயிடும் மேடம். உங்க சார் தான் கூப்பிடுறாரு, சீக்கிரம் வா. என்னங்க தனியா நிக்கிறீங்க சாருங்க? அங்க பார். வாவ், சூப்பர். வேற ஒரு பொண்ணோட ஜாயிண்ட் அடிச்சிட்டா? அடங்கடா, அந்த பொண்ணு உனக்கு பார்த்து வச்சிருக்கான். எனக்கா? ஏற்கனவே இவன் எனக்கு சீக்கிரம் இருக்கான், இப்போ உனக்கு மாமா வேலை பாக்குறான். என்னது இது? இப்பெல்லாம் பெரியவங்களை பார்த்து பேசப்படாது. அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஏ வா. ஏ எங்க? ஹாய், கம் கம் கம். வாங்க சார். ஜெகதீஷ். ஜெகதீஷ், திஸ் இஸ் ஸ்வேதா. ஹலோ. ஜெகதீஷ் கூட பாவம், இந்த ஹாலிடேக்கு பொண்ணு பாக்குறதுக்காக தான் பாம்பே வந்தா. என்னவோ அவனுக்கு மட்டும் எதுவும் செட் ஆகலை. ஃபீட், வி ஆர் த சேம் பெட்டாலியன். எனக்கு ஜூனியர் தான். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேமிலி
இல்ல நான் அவனுக்கு அண்ணன் மாதிரி இல்ல 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 அதை விட எல்லாம் மேல வந்து ஒரு மாமா இப்பதான் நான் கூட சொன்னேன் அப்படியா வாவுடா ஓ சாரி இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன் நிஷா மை ஃபியன்சி பாக்ஸ் அனிஷா ஓ ஹாய் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அவங்களுக்குள்ளதான் பேசணும் நீ தனியா பேசணும்னா அது என் கூட தான் பேசணும் தட் இஸ் லாஜிக் தட் இஸ் லாஜிக் ஓகே 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 கேரி ஆன் கேரி ஆன் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு வரியா சார் நீங்க இருக்கும்போது என்ன கூப்பிடுறாங்க சார் அதுல எந்த தப்பு இல்ல ஜெகதீஷ் நான் இருக்கும்போதுனே கூப்பிட்டா நான் இல்லாதப்ப கூப்பிட்டா அது தப்பு அப்ப நீ போக கூடாது ஓகே இப்ப போயிட்டு நீங்க பண்ணது ரொம்ப தப்புங்க நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் பேச ஆரம்பிக்க போறோம் அதுக்குள்ள நீங்க நடுவுல போது கெடுக்க நினைக்க கூடாது அந்த பொண்ணு யார் தெரியுமா தெரியாது ஒரு மேட்டர் மேட்டரா அப்படின்னா தெரியாது சரி உன் போன்ல நெட் இருக்கா இருக்கு www.dcgirls.com பாரு All right, y'all. Check this out. ஜெகதீஷ் இன்னொரு மேட்டரா இல்ல இந்த மேட்டர் எவ்வளவு சீக்கிரம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்க முடியுமோ அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல வந்தேன் என்ன நம்ம நாலு பேரும் ஒரே மண்டபத்துல ஒரே டைம்ல தாலி கட்டணங்கிறது தான் என்னோட ஆசை செவரோட ஹைட் என்ன 6 feet they are good jumpers what's the bus என்ன ஸ்பீட்ல போச்சு maybe 70 kilometers an hour
They are good runners. நல்ல நீச்சலும் தெரிஞ்சவங்க. பன்னெண்டு பேரையுமே நெத்தியில சுட்டிருக்காங்க. ஓடுற பஸ், இருட்டான தியேட்டர், கூட்டமான மார்க்கெட், 200 மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் சரியா நெத்தியில சுட்டிருக்காங்க. They are trained shooters. ஆனா அவங்க போலீஸ் இல்ல. வேற ஏதாவது ஒற்றுமை இருக்கா? No. இன்னொரு பொதுவான விஷயம் இருக்கு, ஆனா அதுல எந்த யூஸும் இல்ல. அந்த 12 பேருமே கோட் சூட் போட்டு ஷூட் பண்ணிருக்காங்க. என்ன சொன்ன? அந்த 12 பேருமே கோட் சூட் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். கோட் போடுறது சாதாரண விஷயம் தான் நினைச்சேன். அமெரிக்கால கோட் போட்டா அது சாதாரண விஷயம், ஆனா இந்தியால கோட் போடுறது சாதாரண விஷயம் இல்ல. சோ அவங்க கோட் சூட் போடுறவங்க அவங்க ஹோட்டல் வெயிட்டர்ஸா இருக்கலாம், போர்ட் மீட்டிங்க்கு வந்த பிசினஸ் மேன், செமினார்க்கு வந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்கலாம், அட்வொகேட்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ். அன்னைக்கு பாம்பே சிட்டியில கோட் சூட் ட்ரெஸ் கோட்ல நடந்த மேரேஜ் லிஸ்ட் அண்ட் செமினார் லிஸ்ட் எனக்கு வேணும். பெரிய அறிவாளி மாதிரி பேசுற, அந்த 12 பேர் சுட்டு கொன்னையே உயிரோட புரிச்சிருந்த எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்? எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிருக்காது, ஏன்னா அவங்களுக்கே என்ன பிளான் தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த 12 பேருக்குமே ஒருத்தர் இன்னொருத்தர் கூட தெரியாது. அப்படியா? அவங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ். இவங்களோட ஹெட் ஒருத்தரோ இல்ல 2-3 பேரோ சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. அதை செயல்படுத்துறது மட்டும்தான் தான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிற இந்த ஸ்லீப்பர் செல்ஸ். சப்போஸ் அதுல ஒருத்தர் மாட்டிக்கிட்டா கூட அவன் மூலியமா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஸ்லீப்பர் செல்ஸ் ஆர்டர் வர வரைக்கும் சாதாரண மனுஷங்களா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? ஆமா, பல வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களை மொத்தமா அழிக்க வழியே இல்லையா? அழிக்க முடியாது, ஆனா செயல்படாம தடுக்க முடியும். அந்த ஸ்லீப்பர் செல்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குற அந்த மெயினான ஹெட்டை அழிச்சிட்டா இவனுங்களாம் வாழ்க்கை ஃபுல்லா ஆர்டர் வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணிட்டு சும்மாவே இருந்துருவாங்க. அது ஓகே, ஆர்டர் கொடுக்குற லீடர் எப்படி தேடுவேன்? அவனை நான் தேடி போக தேவையில்லை, அவனை என்ன தேடி வர வச்சிருக்கேன். நம்ம இந்த 12 பேரை கொன்னா பதிலுக்கு அவன் நம்மளை அட்டாக் பண்ண வருவான்னு சின்னதா ஒரு கணக்கு போட்டேன். நான் நினைச்ச மாதிரியே வெளியே வந்திருப்பான். அடப்பாவி, அது சரி, அவனால மட்டும் இவ்வளவு பெரிய பாம்பேல உன்னை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம இந்த 12 பேரை கொன்னதுல ஏதாவது ஒரு ஓட்டை ஒரு க்ளூ நம்ம விட்டுருப்போம். அதை நோக்கி தான் வெளியே வருவான். அது என்னன்னு நாம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா அவன் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு முன்னால நாம அவனை பிடிச்சிடலாம். அப்ப அவன் எந்த ரூட்ல வருவான்னு யோசி. யோசிடா, அதான் கலர் கலர் நம்ம வச்சிருப்பிய, அது தேங்காய் திருவுற மாதிரி திருவி திருவி யோசி. ஜகா அட்டன் பண்ணாத அவளா தான் இருக்கும். ஜகா அட்டன் பண்ணாத எம்மால சொத்தி ஜகா. ஹலோ, உனக்கு ஒரு ஷாக் நியூஸ். ஆரம்பிச்சிட்டியா? நான் ஆரம்பிக்கல. உன் சீனியர் ஆபீசர் நம்ம ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அர்ஜென்ட். அது வந்துட்டே இருக்கேன். டேய் ஜகா, ரொம்ப தப்புடா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்ணு பின்னாடி போகாம உட்காந்து யோசிடா. டேய் ஜகா, உங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஷாக்கான விஷயம் சொல்ல போறேன். முதல்ல ஜெகதீஷுக்கு, அன்னைக்கு நீ பார்த்தே பொண்ணு சுவேதா, அவ உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாடா. என்னாச்சு? ஷாக்காமா? ஓகே 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 ஓகே. இனி உனக்கான ஷாக்கான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒருத்தர மீட் பண்ணும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன். ஓகே. நீ ஏன் சிரிச்ச? இல்ல,
அந்த மேட்ரு கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டல அத நினைச்சு சிரிச்சேன். ஆமா நீ ஏன் சிரிச்ச? ஒரு மேட்ரே ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா பாரு. சித்ரா வாமா. இவ இந்த வெப்சைட் தெரியலையே. என் மாமா பொண்ணு சின்ன வயசுல இருந்து என்ன லவ் பண்ணிருக்கா, ஆனா எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப நான் உன கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சு சூசைட் அட்டெம்ப்ட். வா உட்காருமா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். ஐ எம் சோ சாரி. நான் இவளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயம் உனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன் மனசுல ஆசை வளர்த்தது என் தப்பு. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். ஓகே, இப்ப நான் உங்க ரெண்டு பேர்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட தான் பாம்பே வந்த. நீ ஒரு மிலிட்டரி மேனை கல்யாணம் பண்ணன்னு ஆசைப்பட்ட. ஏன் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது? ஜெகதீஷ் என்ன மட்டும் தப்பா எடுத்துக்காதே. எங்களுக்குள்ள நாங்க காதலிச்சோமே தவிர அவ மேல என் விரல் கூட டச் பண்ண கிடையாது. நம்ம இப்ப டச் பண்ணிருக்கோமா? இல்ல கேட்டு பாரு. இல்ல உனக்கு என்ன மறக்கணுங்கிறது கஷ்டமான விஷயங்கிறது எனக்கு தெரியும். அழகா பிறந்தது என் தப்பா? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஒருத்த இது சொன்னாலும் சரி. ஐயோ நிஷா, ஆல் தி பெஸ்ட். பை பை. நிஷா, நான் கடக்கலைங்கிறதுக்காக இவ பண்ண மாதிரி அந்த மாதிரி எந்த முடிவும் நீ எடுத்துறாதே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே பாய். Pull it up, hey Jay. This is for VG. ஷாப்பிங் போக குட்டி போன ட்ராலி நான் தானே, மூவி போன சோக சீனில் கர்ஷிப் நான் தானே. பார்க்கதான் இப்படி ஆளுதான் அப்படி. மீட் மை வித் மை கேர்ள் ஃப்ரெண்ட், மை ஹார்ட் இன் ஸ்பைசி கேர்ள் ஃப்ரெண்ட். இனிப்பிருக்கு இவ ஃபேக்டரி உடம்புல கொழுப்பிருக்கு, சிரிப்பில சிண்டல கோபத்து டாக்.
தான் ஃபார்முலா ஃபார்முலா ரத்த தர 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 Hey, come on, girls, இது intro time. இவன் யாருனே இப்போ சொல்லடா. ஒரு ஹேண்ட்ஷேக் செஞ்சிட்டு பொண்ணுங்க வந்தா ஸ்வாயிங்கன்னு பரப்பாம் புல்லுடா. மிலிட்டரி கட்டில ஸ்டைல் இருக்கும், ஒரு மில்லிமீட்டர் சைஸ்ல சிரிப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆறடி ஊரில் யாரடியும் போல் இவன் போல் குடி 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 குடி. வயிற்றுக்கு ஜெலுசில் கொடுத்துடுவான். பொண்ணுங்க நம்பரை போன்ல பார்த்தா சத்தம் இல்லாம தூக்கிடுவான். ஓர கண்ணால சைட்டடிச்சாலும் நோக்கு வருமத்தில் தாக்கிடுவான். அளவா குடிப்பா அழகா பிடிப்பா இதய துடிப்பா துடிப்பா துடிப்பா. மீட் பை மீட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ரத்த தர தர மை ஹார்ட் அண்ட் ஸ்பைசி கேர்ள் ஃப்ரெண்ட் தரே தரே தர மீட் மை மீட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ரத்த தர தர மை ஹார்ட் அண்ட் ஸ்பைசி கேர்ள் ஃப்ரெண்ட் போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவே இல்லடா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேட். டேட்டிங்கோட ரூல்ஸே ஃபர்ஸ்ட் டைம் பாய் ஃப்ரெண்ட் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தே ஆகணும். அதான் பயமாக இருக்கு. ஏ சிச்சி, நீ ஏற்கனவே பார்ட்டி அது இதுன்னு நிறையா செலவு பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் வேணாம், பயப்படாத. அது இல்லை, நீ பாட்டுக்கு திடீர்னு கிஸ் வேணும்னு கேட்டுட்டேன்னா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது, குத்துதான் ஆகணும். ஆமாமா, எனக்கு கிஸ் வேணும். ஐயோ, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. கம் ஆன். எனக்கு எப்படி கிஸ் பண்ணணும்னு தெரியாது. நீ கண்ணு முடிக்கோ, நான் பாத்துக்கிறேன். அவன் எந்த ரூட் வழியா நம்ம கிட்ட வருவான்ற க்ளூ கிடைச்சிருச்சு. ஏய், ஆமா, நம்ம சர்ச்ல இருந்தா கிளம்புறோம்னு எப்படி அவனால கண்டுபிடிக்க முடியும்? அந்த 12 பேர் ஷூட் அவுட்ல இருக்கிற ஒரே சிமிலாரிட்டி அந்த ட்ரெஸ் கோட். அவன் புத்திசாலியா இருந்தா நேரா சர்ச்சுக்கு தான் வருவான். அப்ப சீக்கிரம் போ.
27 நடந்த மொத்த ஃபங்க்ஷன்ல இந்த சர்ச் நடந்த கல்யாணம் மட்டும்தான் நம்ம தேடின லிஸ்டோட ஒத்து போகுது. ஏன்னா கல்யாண மாப்பிள்ள ஒரு ஆர்மி மேன். The name of the bridegroom is William Martin Jewell. Can we have his address, please? Yes. Yes? Is this Jewell's house? Yes, it is. We are from the army too, his batchmates. Oh yeah, come. Jewell is on his honeymoon. You could have contacted him on his mobile. But his phone was out of reach, uncle. Oh, I'm sorry. Please come. Thank please you be very seated. Much, uncle. Please. This is Joel's mother. Oh. She can't speak. Oh, I'm so sorry. Please sit down. I brought a gift for Joel. Oh, very kind of you. Thank you so much. Thank you. What would you like to have? No, thank you, uncle. Uncle, can I see Joel's wedding album? Oh, of course. I'll just bring it. Excuse me. I'll bring it. What, ma'am? பின்னடா யார் வந்த அட்ரஸ் கேட்டால் கொடுத்துருவாங்களா? சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. லெட்ஸ் கோ. திஸ் இஸ் ஜோயல் ஸ்கூல் டீச்சர் அண்ட் திஸ் இஸ் ஜோயல்ஸ் கசின். They are all Joel's campmates. அஞ்சு டீம் இருக்காங்க. He has been to 5 camps. So there are 5 teams. Can you get me one coffee? Oh, yeah, I'll get you. கடைசி இடத்துல வந்து ஸ்டக் ஆயிட்டோம். இந்த அஞ்சு டீம்ல எந்த டீம்னு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கண்டுபிடிக்கிறேன். Here's your coffee, my boys. Thank you. How do you like the pictures? Very nice. I didn't expect you so early. I didn't give you medicines these at all. These are Joel's batchmates. They couldn't come for the wedding. Welcome. I'm Noel, Joel's brother. Please entertain. Hi. Yeah, hi. Did you give them coffee? Yeah, I just did. Yeah. Thank you very much for coming. Which camp? Joel or in the camp lo work panninga? Kashmir. Kashmir? Yenda varsham? 2005. Avan Delhi la irundha. Adukapra avan Kashmir la work panliye. உங்க ஐடி கார்டை நான் பார்க்கலாமா? Can you show me your ID card? Show me. May I see your ID card? पापा, पूछे बिना आप किसी को भी अंदर आने देंगे? काम के बारे में पूछा तो इन लोगों को पता भी नहीं. मुझे स्मार्ट लोगों से नफरत है. Show me. I have a message for him. டீம்ல எந்த டீம் தெரிஞ்சுக்க டீமுக்கு ஒருத்தனை தூக்க போறோம். அதான் இந்த ரவுண்ட். ஹலோ, யா ஹாய், ஐ அம் கேப்டன் ஜகதீஷ். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கே முதாபிக் ஆப் கத்ரே மே ஹே.
safe? Yes, I'm okay. Sure. कोई प्रॉब्लम नहीं? Just be careful, okay? अगर कुछ प्रॉब्लम हो तो कॉल मी. This is my number. Okay. Are you okay? हाँ, बिल्कुल ठीक हूँ. हाँ, मैं बिल्कुल सही हूँ. मैं ठीक हूँ. कुछ प्रॉब्लम हुआ तो definitely I'll call you. என்னடா அவன் ரவுண்ட் பண்ண எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. அதான் இன்னும் ஆபத்து. நம்ம கெஸ் பண்ணது நடக்கலன்னா அவன் வேற பிளான் பண்றான்னு அர்த்தம். जगदीश, मैं अमर सिंह बोल रहा हूँ. Somebody kidnapped my brother's daughter. ए, क्या पढ़ रहे हैं? हाँ, सुबह जॉगिंग के लिए गए थे फ्रेंड के साथ. उसे जबरदस्ती गाड़ी में उठा के ले गए. तुम अभी तो मेरे एरिया के पुलिस स्टेशन में कंप्लेन करो. डरो मत, कुछ नहीं होगा. என்ன ஜகா? ஆர்மி வேணா கடத்தி டார்ச்சர் பண்ணா எந்த விஷயமும் வாங்க முடியாதுன்னு அவங்க வீட்டு பொண்ணுங்களை கடத்துறாங்க. எதுக்குடா? அந்த 12 பேரை கொன்னது எந்த டீம்னு தெரிஞ்சுக்க. கடத்திட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி மறக்கமாட்டே. அவன் ஆல்பத்தில் ரவுண்ட் பண்ண அந்த 5 பேரோட ஃபோன் நம்பர் இருந்து அவனுக்கு இப்போ மெசேஜ் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. அவங்க வீட்டு பொண்ணுங்க இந்த நிமிஷம் யார் வெளியே இருக்காங்களோ அவங்க நம்பர்லாம் வாங்க. உன் கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த சிம் கார்டெலாம் எந்த ஏரியாவுக்கு ட்ராவல் ஆகுதுன்னு செக் பண்ணு. சரி, ஓகே. என்னடா எங்க இருக்க? டிசைனிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். எந்த ஏரியா? பவா ஐயே. தீஸ் ஆர் தி நம்பர்ஸ். ஃபைண்ட் அவுட் விச் ஏரியா தி செல்போன்ஸ் ஆர். हेलो जगदीश, मेरी बहन सुबह योगा क्लास गई थी यार. अभी तक घर नहीं आई. शायद मुझे लगता है जो कार इस घर से भेजी थी वही कार उसे लेके गई. ஜெகா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன? அந்த 5 பொண்ணுங்களோட செல்போன்ல ஏற்கனவே ஒரு பொண்ணோடது டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு செல்போனும் டீஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்போதான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. 45 மினிட்ஸ்ல அடுத்த பொண்ணையும் கடத்திருக்காங்க. டேய், பெரிய போலீஸ் போஸ்டா இருக்குடா. அவங்க வீட்ல போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. நீ எதையும் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடாத. என்ன பண்ண போறேன் சொல்றேன். அந்த ரெண்டாவது செல்போன் எந்த இடத்துல டீஆக்டிவேட் ஆச்சு? அந்த பொண்ணு படிக்கிற இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் சவுத் பாம்பே டிராவல் ஆயிட்டா. அந்த சிம் கார்டு ரூம் ஆயிருக்கு. ஏற்கனவே காணாம போன பொண்ணு பந்தர் ஏரியால தான் சிம் கார்டு ரிமூவ் ஆயிருக்கு. சரி, நீ உடனே பந்தருக்கு கிளம்பு. நான் அந்த வேலை ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னும் மிச்சம் 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி தனியா எங்கேயும் போவாண்டா. ஃபோன் பண்ணலாம்டா. நீ எதையும் செஞ்சு கெடுத்துறாத. அந்த 5 பொண்ணுங்களை விட அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் ஹெட் தான் நமக்கு முக்கியம். நீ பந்தருக்கு வா. सिस्टर सुबह कॉलेज गई थी सेमिनार के लिए, अभी तक वापस नहीं आई. नाला अदु पुन्नु मिसिंग. इन ஒன்னு மட்டும் தான் பேலன்ஸ். ஹலோ, at what time? ஓகே ஓகே, டோன்ட் பீ வரிட். இஃப் யூ கெட் எ கால் ஃப்ரம் देम லெட் மீ நோ. அஞ்சாவது பொண்ணு மிஸ்ஸிங். எஸ். டேய், நீ மனுஷனாடா? சேடஸ்ட் ராணி. அந்த பொண்ணு காணாம போனாங்கன்னு கொஞ்சமா ஃபீல் பண்ணியா? ஸ்லீப்பர் செல் செட் வெளியில வரணும், அவனை கொல்லணும், அது மட்டும்தான் முக்கியம். பாலாஜி, புரியாம பேசாத. அவன் ஒருத்தனை கொன்னா பாம்பே சிட்டில இன்னும் பல வருஷத்துக்கு டெரரிசம் இருக்காது. அதுக்காக அந்த பொண்ணுங்களோட உயிரை வச்சு தூண்டில் போடுறல. அவங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாத்தியா நீ? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சொல்லுவடா, உங்க வீட்டுல யாரையாவது இப்படி கடத்தின்னு தான் சொல்லுவேன். ஆமாண்டா, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல.
அவன் கடத்தின பொண்ணுங்கள்ல என் தங்கச்சியும் ஒருத்தி. அவன் கடத்தின எல்லா பொண்ணுங்களையும் ஒரே இடத்துல தான் வைப்பான். அவங்களையும் காப்பாற்றணும், அவனையும் பிடிக்கணும். அந்த நாலாவது போட்டோல இருந்த அஷ்ரஃபோட தங்கச்சிக்கு பதிலா என் தங்கச்சி சஞ்சனா அனுப்பிட்டேன். எங்க இருக்க? டிசைனிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். எந்த ஏரியா? பவையே. நீ உடனே ஐபிஎஸ் காலேஜ் போயிட்டு என் டீம்மேட் அஷ்ரஃபோட சிஸ்டர் அனிஷா ஸ்கூட்டி எடுத்துட்டு வா. நான் என்ன அவளோட ஸ்கூட்டி ஓட்டிட்டு வரணும்? நான் சொல்றது சரி. சரி, லீவைஸ்ல 40% ஆஃப் போட்டிருக்கான். எனக்கு ஒரு 3/4 பேண்ட் வாங்கி தரியா? நீ சீக்கிரம் போ. லூசாடா நீ. சந்தனா சின்ன பொண்ணுடா, எனக்கே பதறது. கூட பிறந்தனால எப்படி அப்படி பண்ண முடியுது? விட்டுற மாட்டேன்டா. இவள் எதுக்குடா வர சொன்ன? சஞ்சனோட துப்பட்டா எனக்கு மெரூன் கலர்ல டாப் வாங்கிக்கோ. சைடுல எம்ப்ராய்டரி இருக்கணும் சரியா? நீ டாக வச்சு ட்ரை பண்ணு, நான் ஏதாவது சந்தேகமா ரெடா இருக்கான்னு பாக்குறேன். லெட்ஸ் சீ. पट्टी निकाल लो इनका. ஒவ்வொரு ஒரு போட்டோவை ப்ரொஜெக்ட் பண்ண. இவனை யாருக்கு தெரியும்? இஸ்கோ கான் ஜான்தா ஹை. மேரே பையா. உஸ் தரப் ஜா. அந்த பக்கம் போ. மேரே சாச்சா ஜி. He's my brother. कौन है? ये यार तुम्हारा भाई. उन्नोड़ा अन्ना ना. तुम्हारा उन्नोड़ा अन्ना ना. नहीं. दूसरा फोटो. अर्थ फोटो काट. मेरे भैया. इन पांच लोगों इन दांजी फोटो लिए वन नहीं ला. नहीं. ग्रुप फोटो. अंदर ग्रुप फोटो वो ना काटे. मेरे भाई ने कहा हम बोल ऑपरेशन मुड़ जाते आदि इंदर टीम में तरंजल चले अंदर टीम लड़का औरतना उसने अपनी और तंगचिया माते ने पिर का सारी लड़कियों का
எல்லா பொண்ணுங்களோட சிம் கார்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நாங்க இருக்க இடம் உனக்கு தெரிய சான்ஸே இல்ல. நோ நோ நோ, ஹி இஸ் நாட் எ ஃபூல். அவர் தங்கச்சியவே அனுப்பியிருக்கான்னா. ஹி ஹஸ் எ ரூட் டு ரீச் யூ அண்ட் ஹி வில் கெட் டு யூ. என்ன சொல்ற? அவன் வர்றதுக்குள்ள அந்த பொண்ணை கொன்னுட்டு அந்த இடத்த காலி பண்ணுங்க. Hey, सारे लोग तैयार हो जाओ और इन चार लड़कियों को बांध दो और इस लड़की को बांध कर इधर लो. जल्दी करो, जल्दी. रुक जाओ. सबको मारने की कोशिश कर रहा है.
There won't be problems anymore. I'll get you all safely into a taxi. In case if police ask, tell them it was dark and you couldn't see my face clearly. Okay? Get in. இவ்ளோ பெரிய கத்தி வச்சான் இங்க கொஞ்சம் இருந்தா கட்டி எடுத்துறப்பான் ஆ அப்படி உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்ததனால தானே இவனை புடிக்க முடிஞ்சது அதுக்கு ஓவர ரிஸ்க் எடுக்கணும் தம்பி நான் என்னடா பண்ணேன் ஏன் பிரச்சனை வந்தா போலீஸ் காரணம் மிலிட்டரி காரணம் தான் சாங்கணுமா நீங்க எல்லாரும் வீட்ல உட்கார்ந்துகிட்டு நியூஸ் சேனல மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு அதை இப்படி பண்ணிருக்கலாம் இதை இப்படி பண்ணிருக்கலாம்னு நொட்டை தான் சொல்வீங்களா உங்க சண்டையில ஒரே ஒரு புல்லட் என் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் ஒரே ஒரு தடவை உயிர் போயிருக்கும் ஆமா போயிருக்கும் போயிருக்கும் ஏ 1000 பேர் அழிக்கணும்னு நினைக்கிற அவனுங்களே உயிரை கொடுக்க தயாரா இருக்கானுங்க காப்பாத்தணும்னு நினைக்கிற நாமளும் உயிரை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது இப்ப பார் அந்த மெயினான ஆளு உயிரோட மாட்டிக்கிட்டான்ல அவன் ஒன்னும் மெயின் ஆள் இல்ல அவனுக்கு போன் பண்ணி ஒருத்த ஆர்டர் கொடுத்தான் அதுக்கு அப்புறம் தான் அவங்க கத்தி எடுத்தானுங்க சொல்ல முடியாது தெரியுமா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்தேன் ஒன் டீப் கிஸ்ல 40 கலரிஸ் பர்ன் ஆகுதான் தட் இஸ் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ் ஆஃப் ஸ்பீட் வாக் 20 மினிட்ஸ் ஆஃப் ஸ்விமிங் 10 மினிட்ஸ் ஆஃப் ஸ்கிப்பிங் அண்ட் 5 மினிட்ஸ் உனக்கு கிஸ் வேணும்னா டைரக்டா கேளு இந்த ஃபார்வர்ட் மெசேஜ்ல பார்த்தேன் வாஸ்து சாஸ்திரத்துல சொன்னாங்கன்னு இன்டைரக்டா கேட்காத சும்மா உஸ்பேத்தி விட்டுட்டு தீஸ் பாய்ஸ் ஆர் சோ மீன் யா அப்படின்னு எங்களே சொல்றது இவன் கிட்ட கிஸ் வாங்குறதுக்குள்ள கியூல இருந்தா கெரோசினே வாங்கிடலாம் ஓகே பாய் இங்க வேணா அங்க போலாம் கண்ணு முடிக்கும் ஐஸ் க்ளோஸ் லிப் ஓபன்
கண்ணை மூடி நான் நீ ஓடிடுவே. Who's that? நான் அப்பயே சொன்னல எங்க அம்மா வந்துட்டாங்க. ஓ காட், இப்ப என்ன பண்றது? போய் முதல்ல கதவை தர. எங்க ஓடுற? கபட்ல ஒளிஞ்சுக்கற. அந்த கபட் எங்க வச்சுட்டு நீ இதுக்குள்ள போ. என்னம்மா நீயா? டிவி பாத்தியா? அதுக்குள்ள டிவில வந்துருச்சா? அட போவில ரூம்ல கேமரா வச்சிட்டானுங்களா? அடங்க அடங்க, நான் அங்கிருந்தா வரேன், நீ செஞ்சதெல்லாம் பாத்துட்டு தான் வந்தேன். 16 பேர் செத்துருக்காங்க, எல்லாரும் ஸ்லீப்பர் செல்ஸ், சாதாரணமா வேலை பாக்குறவங்க. அங்க போன அவன் குடும்பமே ஓன் அழுகுது, ஆனா ஒருத்தனும் நம்ப மாட்டேங்கிறான். எதிர்பார்த்தது தானே? ஆமா, அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் செட்டு பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சா? நினைச்ச இவ மெயின் இல்ல, ஆர்டர் கொடுக்கறம மிஸ் ஆயிட்டான். என்ன லேடி சாய்ஸ்ல இருமரா? சாரி சாரி. ஏண்டா உன் கபோர்ட்ல இந்த துணிமணி புக்ஸ் இதெல்லாம் வைக்கிற பழக்கமே இல்லையா? ஹாய். இவனை தான் கல்யாணம் பண்ணி போறியா? பெட்டர் மார்க்ஸ் லைட் ஏதோ வேணும். அப்போ லைஃப் கோமா. வெண்ணிலவே தரையில் உதித்தாய், ஒரு சிரிப்பில் இதயம் தரித்தாய். வெண்ணிலவே தரையில் உதித்தாய், ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய். நீ எனது கனவில் வரவே ஏழாமல் இருக்கிறேன். சுவாசம் உயிரை தொடவே விடாமல் பீடிக்கிறேன். அழகே நீயோ பூகம்பம் தானா? அருகே வந்தால் பூகம்பம் தானா?
Andheri West, a man was found dead on a roadside dumpyard. With couple of fingers severed, he was found badly bruised too. Police claim that he was tortured extensively before being killed. The man has been identified as Asif Ali, who has been noted to have connections to the 12 sleeper cells that were shot dead last week. Some investigators claim that he could be holding a bigger role in the sleeper cell network and was probably dumped. He's killed him because he couldn't get any information from him. In this 12 men is the one you are searching for, right? He is a cold-blooded murderer. Heat him up. Think big. Attack big. He'll come out. Sleeper cells ka power dikhao. உள்ள போங்க நான் வரேன். ஆ சரி வா. Let's finish the game. I need you alive. Call your teammate Sendhil and ask him if he's at Infinity Mall Andheri and tell him in 10 seconds he'll be blasted. என்னடா சொல்றேன் நிறைய பேர் இருக்காங்க. லிசன் டு மீ, முதல்ல எல்லாரும் அலர்ட் பண்ணி அங்கிருந்து வெளியே I know where exactly each one of the remaining 11 are. Each one of them is being followed by a sleeper cell. You want to check? Chirag Shetty, Leopold Cafe, Neil Mani, Mahalakshmi Temple, Ashraf, Crawford Market, Jigar Singh, Cinemax Theatre, Siddhar, Jew Beach, Vishal, Leelavati Hospital, Jabbar, Fashion Street, Jagdish, Bandra Market, Sumesh Krishna, City Mall, Harpreet Singh, Ceiling Fast Food, Surendra, Churchgate Station. I'll take out the next guy now. Your teammate Jagdish is now in Bandra Market. In another 3 seconds, the place where he is going to be blasted. 3 2 1. Got scared. Dar hai na? I didn't bomb him. I don't need their lives. I need you. Okay. Okay. Don't do anything to anyone. I will come. Good. Good decision. You be ready. பார்டர் வார், கவுண்டர் டெரரிசம், இதெல்லாம் செத்து போன ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான் நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் அடிபட்டு செயல்பட முடியாமல் இருக்கிறவங்க. எல்லா ஃபீல்டுலையுமே சின்சியராக வேலை பார்த்தா ப்ரமோஷன் கிடைக்கும், ஆனால் ஆர்மிலையும் போலீஸ்லேயும் மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். ஜெகதீஷ், ஹே, தே ரெடி? யா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கிட்டேயும் தனித்தனியாக ஃபோனில் பேசிட்டேன். நான் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம் வந்துருச்சு.
நாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு அசைன்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நாளை காலையில் ஸ்லீப்பர் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அந்த மெயின் ஆளை நான் பார்க்க போகிறேன். அவனை நான் பார்க்க போகும்போது என்னை யாரும் ஃபாலோ பண்ணி வர முடியாது. அதனால் அவனை நான் மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாலேயே என் உடம்புல ட்ராக்கிங் சிப்பை இன்சர்ட் பண்ணிக்குவேன். அந்த சிப் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதுன்னு கண்ட்ரோல் ரூமில் இருந்துக்கிட்டு நீ இவனுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆர்மிக்கு நாம் யூஸ் பண்ணுற வெடிமருந்துகளை ரொம்ப சீக்ரெட்டாக வர வச்சுருக்கேன். அது இன்றைக்கி ஈவினிங் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிரும். அதை வச்சு பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் தயார் பண்ணி இவங்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். அதை எடுத்துக்கிட்டு பாலாஜி மூலமா என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அங்கே வரணும். கண்டிப்பாக ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அந்த எக்ஸ்ப்ளோசிவை ஒரு வண்டியில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நீ போயிடணும். ஓகே, நான் எதுக்காக அவங்களுக்கு உயிரோடு வேணும்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் நான் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் கண்ட்ரோலரை மீட் பண்ண 15வது நிமிஷம் அந்த பாம்பு வெடிக்கணும். என் கூட சேர்ந்து அந்த ஸ்லீப்பர் செல்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குறவனும் ஸ்மாஷ். அதுக்கப்புறம் மொத்த ஸ்லீப்பர் செல்ஸும் கோமா செல்ஸ் தான். அவங்களுக்கு லைஃப் லாங் எந்த ஆர்டருமே வராது. இட்ஸ் லைக் அ சூசைட் அட்டாக். என்ன விளையாடுறியா நீ? பாட்டுக்கு சூசைட் அட்டாக்ன்ற, அவனுங்களை கைதட்டுறானுங்க. அவன் அவ்வளவு ஆபத்தானவன்டா. அதுக்காக நீ செத்து போறன்ற, உன் குடும்பத்தை பத்தி நினைச்சு பாத்தியாடா? யாருக்குடா குடும்பம் இல்ல? டாஜ் அட்டாக் அப்போ தான் குழந்தைங்களுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாண்டா போனாங்க. ஹேமந்த் கார்கரையும் விஜய் சலாஸ்கரும் 20 நிமிஷத்துல செத்து போய் உடம்ப கொண்டு வந்தாங்களே, அவங்களுக்கு இல்லையா குடும்பம்? தோ இதே போர்ல முதுகெலும்பு உடஞ்சி கை காலு போய் இன்னும் சந்தோஷமா இருக்காங்களே, இவங்களுக்கு இல்லையா குடும்பம்? ஒரு ஆர்மி மேனுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதரா. ஜெகா, 1000 பேரை அழிக்கணும்னு நினைக்கிற அவனுங்களை உயிரை கொடுக்க ரெடியா இருக்கானுங்க. காப்பாற்றணும்னு நினைக்கிற நாமளும் உயிரை கொடுக்க தயாரா இருக்கணும்டா. நான் தெளிவா தாண்டா முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நீ நினைச்சனா ஒண்ணு இல்ல. எங்க வீட்டுல எனக்கு அப்புறம் வேற யாருக்கும் அவ்வளவு விவரம் தெரியாது. ரெண்டு தங்கச்சிங்க வேற. நீ ஃப்ரீயா இருந்தா அப்பப்ப அவங்கள போய் பாத்துக்க. நிச்சயதார்த்தம் இன்னும் 4 நாள் தான் இருக்கு. திடீர்னு இப்போ வேணாம்னு சொல்றீங்க? இல்ல, இப்போதைக்கு வேணாம். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது பார்க்கலாம். மேரேஜ் நெக்ஸ்ட் இயர் தானே? இப்போ என்கேஜ்மெண்ட் மட்டும் தானே? அதான், இப்போ வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க பிடிக்கல நீங்க, அப்புறம் பிடிச்சிருக்க நீங்க. சொன்னா புரியாத உனக்கு? ஓகே, ஆனா மறக்க முடியுமான்னு தெரியல. ரொம்ப நாளாகும். Thank you.
My person is next to you. No, there's no one here. Across the road, do you see a 3525 silver color Indigo car? Take the car and come to 101 Global Mall, Kandivali. Park the car there. Take the black Honda City 7087 and go to Bombay Stock Exchange.
నామకే నీ పేరేంటి? ఓ పేరన్న నిన్న పేరందా? ఏం పేరు? జగదీష్. ఓ తమిళ్? ఏ తమిళనే? తమిళ్ కొంచెం తెలియ, ஆனா தமிழங்களை நிறைய தெரியும். உன்னை ஏன் கொல்லல? உனக்கான திட்டம் என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? இதெல்லாம் நீ பார்க் பண்ண வேண்டிங்க. இந்த வண்டியில என்ன இருக்குன்னு பாரு. இதை வெடிக்க வைக்க போறதில்ல, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இது யார் வச்சதுன்னு கேள்வி வரும். அப்போ போலீஸ் அவங்க தேடி வரும்போது நாங்க உன்னை கொன்னிருப்போம். உன் டீம்மேட்ஸ் எல்லாரையும் தான். உன்னை கொன்னது, அந்த பாம்பை சரியான நேரத்தில் ரிமூவ் பண்ணது யார் தெரியுமா? மானிட்டர் பாரு, ஜாயின்ட் செக்ரட்டரி இன் டிஃபென்ஸ். உன்னை நீ ஷூட் அவுட் பண்ணி கொன்ன 12 பேரையும் இவரோட டீம் தான் கொன்னாங்கன்னு சொல்லுவோம். நீ ஒரு டபுள் ஏஜென்ட்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அடுத்த டிஃபென்ஸ் செக்ரட்டரியா ப்ரமோட் ஆயிடுவார். இது வரைக்கும் இந்தியன் ஆர்மியில் மட்டும்தான், ஸ்லீப்பர் செல்ஸ் இல்லை. இவர் மூலமாக நிறைய ஸ்லீப்பர் செல்ஸை இந்தியன் ஆர்மியில் சேர வச்சு என்ன வேணாலும் பண்ணுவோம். சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. ஆர்மியில் ஸ்லீப்பர் செல்ஸ், நாட்டுக்கு கேன்சர். நான் இங்கிருந்து தப்பிக்கணும். Do you have any request? What is it called? Kadesi Ase, huh? Hmm. Naam kitta adi vaangiye saaganam. Huh? Enna adiche saagadikinam. Suna! Iski aakhri tamanna hai ki isko maar maar ke maar daalu, huh? ठीक है.
ரிலீஸ் பண்ணிட்டாடி. யா? லாக்க ரிலீஸ் பண்ணிட்டாடி. सुनो, तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा, खोलने को बोला तो सोच रहे हैं? तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग हैं, फिर भी तो डर रहे हैं ना? அந்த பயம் இருக்கணும்டா. என் கைய உடைச்சு இத்தனை பேர் துணைக்கு இருக்கும் போதும் லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு அடிக்க பயப்படுறல, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. Unlock him. बोल रहा हूँ भाई, एक दूसरे को मार के लोग मर जाएंगे, आप बोलो तो मैं गोली मार देता हूँ। नहीं नहीं नहीं, बिल्कुल नहीं, मैं क्या करूँ?
Tharian. Shoot them both. Weapons down. கொன்னாலும் ஸ்லீப்பர் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுற டோட்டல் டீட்டெயில்ஸ் அந்த ஷிப்பில் இருக்கு. அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. சஸ்பென்ஸ் ஓடிய ஏசா பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருந்தான்னா கல்யாணம் பண்ணி அனுப்பி இருக்கலாம். இங்கேயும் அப்படிதான், யார் சொல்லி கேக்குறாங்க? இதுலயே இவன் சீரியஸ் கிடையாது. என்ன பண்றது சார்? சூப்பர் ஜோடி சார். யூ நோ ஒன் திங், இன்னைக்கு அவங்க இப்படி ஒன்னா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நான் தான். நீங்களா? எஸ் சார். நம்ம வந்த அன்னைக்கு அவங்க அப்பா அவசரமா கூட்டு போனார்ல, அது இந்த பொண்ணை பார்க்கதான். அவன் பிடிக்கலன்னா அப்புறம் அவ பிடிக்கலன்னா அப்புறம் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் போது எவனோ ஒரு பன்னாட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். இப்பதான் எல்லாமே சால்வ் ஆயிருக்கு. ஆமா, நீங்க எப்படி இவங்களை சேர்த்து வச்சேன்னு சொல்றீங்க? இதுக்கிடையில ஒரு பன்னாட உள்ள பூந்தான்னு சொன்னேன், அந்த பன்னாடையே நான் தான். எஸ் சார். ஏய், என்ன உண்மையிலேயே ஆர்மி தான்டா கிரேட். இன்னும் 11 மாசம் எங்கேயோ பணியிலயோ பாலைவனத்திலயோ சின்ன டென்ட் போட்டு விளக்கு வெளிச்சத்துல இந்த 40 நாள் லீவில் நடந்ததை நினைச்சிட்டு ஃபேமிலி போட்டோவை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு அப்படியே வாழணும்ல.